வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல். வாங்க இன்னைக்கு ஜிலேபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல ஜூஸியான ஜிலேபி, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஜூஸியான ஜிலேபியோட நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஜிலேபி செய்யறதுக்காக ஒரு டம்ளர் உளுந்தை நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதனால் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் அதிகமாக சேர்த்தாமல் சும்மா லைட்டாக தெளித்து விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக அரைக்காமல் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணியை நல்லா தெளித்து விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபுட் கலர் கொஞ்சமாக கலந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ ஜிலேபிக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 கப் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 300 ml தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடை ஒரு பேனை வச்சு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோனில் நான் கேக்குக்கு க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ணுற கோனை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆயில் கவரை கூட இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் விட்டு எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா மேலே வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஜிலேபிக்கு நீங்கள் சுற்றி விடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஓரளவு ஹீட்டாக இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப ஹீட்டில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பொறிஞ்சு வந்துடும், கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு சுற்றி விடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரெண்டு சைடும் வேக வச்சுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு. இந்த டைமில் நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க இப்போ சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பதம் பார்த்துடலாம். பாருங்க கையில் தொட்டு நம்ம இப்படி எடுக்கும்போது ஒரு கம்பி பதம் லெவலுக்கு நமக்கு வந்திருக்கணும். பாருங்க இப்போ சூப்பராக தெரியுது, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜிலேபி அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன டைப்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஜாங்கிரிலாம் வேக வைக்கும்போது இந்த ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கக்கூடாது. ஓரளவு வெந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ எடுத்த ஜிலேபிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஜீராலாம் உள்ளே இறங்கி சூப்பரான அருமையான ஜிலேபி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக நமக்கு ஜிலேபி ரெடி ஆகிடுச்சுன்னு. தீபாவளி ஸ்பெஷலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பாஸ்தோட நெஸ்தோட இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் உங்கள் கூட நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.